அடுத்த சாட்டை. அடுத்த சாட்டையின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதி வரி பிடிச்ச கல்லூரி முதல்வரும் அவரை எதிர்த்து போராடுற பேராசிரியரும். ஒரு தனியார் கல்லூரியோட முதல்வராக இருக்கார் தம்பி ராமையா. சாதி வரி பிடிச்சவர் அவர். அவர் எந்த சாதிக்காரர் என்பது தெரிகிற மாதிரி கையில் ஒரு கயிறு கட்டி கொள்கிறாரு. அவரை போலவே தன் சாதியை சேர்ந்த மாணவர்கள் கையிலையும் கயிறு கட்ட வைக்கிறாரு. தனது சாதியை சேர்ந்த மாணவர்களிடம் கலகலப்பாக பழகிறாரு. மற்ற சாதி மாணவர்களிடம் எரிந்து எரிந்து விழுகிறாரு. இவருடைய சுபாவத்துக்கு நேர் எதிரானவராக, சாதியை எதிர்ப்பவராக இருக்கிறார் அதே கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் சமுத்திரக்கனி. கல்லூரியில் சிஸ்டமே தப்பாக இருக்கிறது. கற்றுக் கொடுப்பவனை விட தினம் தினம் கற்றுக்கொள்பவன்தான் உண்மையான ஆசிரியர் என்பது இவரின் கொள்கை. இவர் மீது அநியாயமாக பழி சுமத்தி கல்லூரி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்கிறது. இதை எதிர்த்து மாணவர்கள் கல்லூரி முன்பு அமர்ந்து போராடுறாங்க. மாணவர்கள் கூட்டத்தில் தம்பிராமையா ஏற்பாடு செஞ்ச ரவுடிகளும் புகுந்து கலவரத்தை தூண்டுறாங்க. இதற்கிடையில் தம்பிராமையாவுடைய சாதி வரி காரணமாக ஒரு ஏழை மாணவர் பலியாகிறார். அதன் பிறகாவது தம்பிராமையா திருந்தினாரா? சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சமுத்திரக்கனி என்ன ஆகிறாரு அப்படின்றது இந்த படத்தின் மீதி கதை. இந்த கதைக்குள்ளே யுவன் அத்துல்யா ரவியின் மென்மையான காதல் கதையும் இருக்குது. சமுத்திரக்கனி நேர்மையான தமிழ் பேராசிரியராக வராரு. இவருக்கும் கல்லூரி பேராசிரியை ராஜஸ்ரீ பொன்னப்பாவுக்கும் இடையேயான காதல். தாமரைப்பூ தண்ணீராக ஒட்டியும் ஒட்டாமலும் புதுசாக எழுதிய கவிதை போல இருக்குது இவங்களுடைய காதல். தமிழ் ஆசிரியர் என்றால் வெள்ளை வேட்டி நெற்றி நிறைய விபூதி என கோழையாக இருப்பார் அப்படின்னு நினச்சியா அப்படின்ட்டு கேட்டு எதிரிகளை சமுத்திரக்கனி துவம்சம் செய்யும் இடத்துல கைத்தட்ட தோணுது நமக்கு. நல்ல வேளை யுவனுக்கும் அத்துல்யா ரவிக்கும் டூயட் எதுவும் இல்லை. இவங்களுடைய காதலுக்கு வெகு ஜாக்கிரதையாக முற்றுப்புள்ளி வைத்திருப்பது புத்திசாலித்தனம். தம்பிராமையா அடிக்கடி குரலை மாற்றி வசனம் பேசிக்கிட்டே நடிப்பதில் இன்னொரு எம்ஆர் ராதா. யுவன் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் யுவனுடைய நடிப்பு. ராசாமதியின் ஒளிப்பதிவும் ஜஸ்டின் பிரபாகரனின் பின்னணி இசையும் காட்சிகளுக்கு ரசனையை கூட்டுது. எம் அன்பழகன் டைரக்ட் செய்திருக்கிறார் இந்த படத்தை. மாணவர்களுக்கு வெறும் படிப்பு மட்டும் போதாது, எதிர்கால வாழ்க்கைக்கு அனுபவ கல்வி அவசியம் தேவை அப்படின்ற கருத்தை வெற்றிலையில் தேன் தடவிய மருந்தாக கொடுத்திருக்கிறார். வண்டி வண்டியாக வரும் வசன காட்சிகளை சுருக்கியிருக்கலாம். சாட்டையை விட அடுத்த சாட்டையில் வீரமும் இருக்குது, விவேகமும் நிறையவே இருக்குது.